மனிதர்கள் இந்த உலகில் தோன்றிய காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட சக்கரம் முதல் மனிதர்கள் வாழ்வையே எந்திரமயமாக மாற்றிவிட்ட இன்றைய கம்ப்யூட்டர்கள் வரையிலும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுமே மனிதனின் கற்பனையில் இருந்து உதயமானவைகள் தான். அதில் பல கண்டுபிடிப்புகள் வெற்றிகரமானதாகவும் அறிவுபூர்வமானதாகவும் அமைந்திருந்தாலும் சில கண்டுபிடிப்புகள் அபத்தமானதாகவும் வினோதமானதாகவுமே இருந்துள்ளன. அப்படிப்பட்ட வினோதமான 5 கண்டுபிடிப்புகள் பற்றித்தான் இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் காண இருக்கின்றோம். கேட்மியூ மெஷின். பொதுவாக எலிகளின் தொல்லை அதிகமாக உள்ள வீட்டில் பூனைகள் வளர்ப்பதையும் எலிப்பொறிகள் வைப்பதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் 1963 வருடம் எலி தொல்லைகளுக்கு தீர்வு காண்பதாக எண்ணி ஒரு வினோதமான சாதனத்தை கண்டுபிடித்துள்ளது ஒரு ஜப்பானிய நிறுவனம். இந்த சாதனத்தை மின்சாரத்துடன் இணைத்துவிட்டால் நிமிடத்திற்கு 10 முறை பூனை கத்துவது போன்ற ஒலியை எழுப்புமாறும் பூனையின் தலை போன்ற பாகத்தில் உள்ள கண்கள் ஒவ்வொரு முறை சத்தம் எழுப்பப்படும் போதும் ஒளிருமாறும் வடிவமைத்துள்ளார்கள். 2 வாட் அளவிற்கு மின்சாரத்தை கிரகித்து செயல்படும் விதமாக உருவாக்கப்பட்ட இந்த கண்டுபிடிப்பு மவுஸ் டிராப் எனப்படும் எலிப்பொறிகளை விடவும் எந்த மேம்பட்ட வசதியினையும் கொண்டிருக்காததால் தோல்வியில் தான் முடிந்தது. சிகரெட் பேக் ஹோல்டர். புகைப்பிடிக்கும் பழக்கம் என்பது உடலுக்கு கேடு தருவதென்பதை அதன் பாக்கெட்டுகளில் அச்சிடப்பட்டே விற்றாலும் கூட அதன் மீதான மோகம் இன்று வரையிலும் மக்கள் மத்தியில் குறையவே இல்லை. 18 நூற்றாண்டுகளிலேயே சிகரெட் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டாலும் ஆண் பெண் பேதமில்லாமல் அனைவர் மத்தியிலும் அதிகமாக பரவியதென்னவோ 1950களுக்கு பிறகுதான். மேலும் இதனை சாதகமாக கொண்டு 1955 புகைப்பழக்கத்தின் மீது அதீதமான அடிமையானவர்களுக்கென்றே பல சிகரெட் துண்டுகளை ஒன்றாக சேர்த்து புகைக்கக்கூடிய சிகரெட் பேக் ஹோல்டர் என்ற ஒரு கருவி ஒன்றையும் வடிவமைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 துண்டுகளை ஒரே நேரத்தில் புகைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இதனைத் தொடர்ந்து பல வடிவங்களில் இது போன்ற தயாரிப்புகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக மழைக்காலங்களில் புகைப்பிடிக்கும் பொழுது நெருப்பு அணையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ரெய்னி டே சிகரெட் ஹோல்டர் என்ற சிகரெட் பைப்பில் குடை ஒன்றையும் பொருத்தியுள்ளார்கள். இது தவிர ஒரு சிகரெட்டை இருவர் புகைப்பது என பல வடிவங்களில் அமைந்திருக்கின்றது அக்கால மக்களின் வினோதமான கற்பனைகள். டாக் ரீஸ்ட்ரெய்னர். பொதுவாக நாய்கள் போன்ற செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் அதனை வெளியே கூட்டிச் செல்லும் பொழுது கயிறினை கொண்டு இணைத்து நடந்து செல்வார்கள். அதிலும் 1940களில் ஐரோப்பாவின் சில நாடுகளில் செல்வந்தர்கள் தங்கள் வீடுகளில் நாய்கள் போன்ற செல்ல பிராணிகளை வளர்ப்பதை உயர்வான சமூக அடையாளமாகவே கொண்டிருந்துள்ளார்கள். ஆனால் என்னதான் செல்ல பிராணிகள் என்ற பெயரில் அவைகளை அவர்கள் வளர்த்து வந்தாலும் அதனை தொடுவதை விரும்பாத அலர்ஜியாக நினைத்த சிலருக்காகவே டாக் ரீஸ்ட்ரெய்னர் என்ற ஒரு வகை கருவியினை வடிவமைத்து உபயோகித்தும் வந்துள்ளனர். பேபி கேஜ். அடுக்குமாடி குடியிருப்பு கலாச்சாரம் என்பது இன்று மிகவும் சாதாரணமான மற்றும் பொதுவான ஒன்றாக மாறிப்போயிருந்தாலும் 1930களிலேயே லண்டன் போன்ற ஐரோப்பிய பெருநகரங்களில் இடம்பெற தொடங்கிவிட்டது. அச்சமயங்களில் அடுக்குமாடி குடியிருப்பின் மேல்தளத்தில் வசிப்பவர்கள் இடப்பற்றாக்குறை மற்றும் குழந்தை பாதுகாப்பிற்கென ஒரு வித்தியாசமான செயல்முறையை கையாண்டுள்ளனர். அதாவது வீட்டின் ஜன்னலை ஒட்டிய வெளிப்பகுதியில் இரும்பினாலான கூண்டு ஒன்றினை பொருத்தி அதற்குள் குழந்தைகளை தவள விட்டு வெளிப்புற காற்றினை சுவாசிக்க வழி செய்துள்ளார்கள். 1922 வருடம் கண்டுபிடிக்கப்பட்டு காப்புரிமையும் பெற்ற இந்த பேபி கேஜ் என்ற குழந்தைகளுக்கான கூண்டானது அதன் பின்வந்த காலங்களில் மக்களால் பெரிதும் விரும்பப்படாமல் போனது. தி ஐசோலேட்டர். நாம் இதுவரை பார்த்ததில் மிகவும் காமெடியான கண்டுபிடிப்பு எதுவென்று கேட்டால் கண்டிப்பாக இதனை சொல்லலாம். பொதுவாக குதிரைகள் திசை மாறி செல்லாமல் நேர்கோட்டில் செல்ல வேண்டுமென கண்களுக்கு பக்கவாட்டில் தடுப்பு போன்ற ஒன்றினை பொருத்துவார்கள். அதே போல் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கும் முக்கிய எழுத்து பணிகளை மேற்கொள்பவர்களின் கவனம் சிதறாமல் இருப்பதற்கும் வெளிப்புற சத்தங்களை கேட்காமல் தன் வேலையில் கவனம் செலுத்துவதற்கும் என ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் போன்ற ஒரு சாதனத்தை 1930களில் வடிவமைத்து பயன்படுத்தியும் உள்ளனர். ஆக்சிஜன் சிலிண்டருடன் இணைக்கப்பட்ட இந்த மாஸ்கை தலையில் பொருத்தி கொண்டால் வேறு எந்த செயலின் மீதும் கவனம் திரும்பாதாம். இப்படி ஒரு அதி அற்புதமான கண்டுபிடிப்பை 1925 வருடம் ஹியூகோ ஜெனர்ஸ்பேக் என்ற அமெரிக்க விஞ்ஞானி கண்டுபிடித்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.